எழுத்து எழுதுறது இதெல்லாம் தாண்டி கோடு வண்ணம் அதாவது லைன் சொல்ற லைனு கலர் இது ரெண்டுமே வந்து என்னுடைய பார்வைக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எழுத்தை விட எழுதுறதை விட ஒரு ஏதாவது ஒரு ஸ்கிரிபிள் கிறுக்கிறதோ இல்லை அதில் வந்து கலரை வந்து அப்ளை பண்ணுறதோ அதுதான் என்னுடைய மைண்டில் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் புக்காக இருக்கட்டும் அதில் ஏதாச்சும் வந்து ட்ராயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கலர் பண்ணுறது தான் என்னுடைய மொதல் வேலையாக இருக்கும். படிக்கிறத தாண்டி அங்கேருந்து தான் என்னுடைய ஆர்ட் ப்ரொஃபஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதிலேருந்து தான் என்னுடைய ஆர்ட்டுக்கு உண்டான இன்ஸ்பிரேஷன் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் என்னுடைய ஆர்ட் ஒர்க் லேண்ட்ஸ்கேப்போட செட்டில்மெண்ட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். குறிப்பாக நார்மலாக பார்க்கக்கூடிய ஐ லெவல்லேருந்து ஒரு ஏரியல் வியூவில் பெயிண்டிங் வந்து என்னுடைய பெயிண்டிங் இருக்கும். சென்னை அரசு கவிஞ்கலை கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த டைமில் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணது எல்லாமே மொட்டை மாடியில் தான். அங்கேருந்து பார்க்கும் பொழுது அந்த சிட்டியோட செட்டில்மெண்ட் வித் லைட்டிங்கோட பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வும் எனக்கு கிடச்சிது. நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணதில் அங்கேருந்து கிடைச்ச அனுபவங்களை தான் வந்து பெயிண்டிங்காக பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் அதை ஓவியமாக பண்ணுறதில் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாகவும் ஒரு அந்த ஆர்ட்டை முடித்த உடனே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை தருது ஒவ்வொரு பெயிண்டிங் முடிக்கும் பொழுதும். இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸாக வந்து ஊட்டியில் தங்கியிருக்கேன். ஊட்டியில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் ரொம்ப வந்து பார்வைக்கும் சரி உணர்வுக்கும் சரி ரொம்ப நெருக்கமான ஒரு இடமாக வந்து நான் அதை வந்து ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஊட்டியில் உங்களுக்கு வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு உணர்வை தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு 4 சீசன் கூட சொல்லலாம். ஸோ பெர் டே 4 சீசன் அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ரொம்ப ஒரு அமைதியான இடமும் கூட. அந்த பார்க்கறதுலையும் சரி அதுக்கப்புறம் வந்து அதை பெயிண்டிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பெயிண்டிங் வந்து திரும்ப ஒரு பார்க்கும்பொழுது கிடைக்கக்கூடிய உணர்வும் ரொம்ப மனசுக்கு இதமாகவும் நெருக்கமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னோடய பெயிண்டிங் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கக்கூடிய பார்த்த லேண்ட்ஸ்கேப்பை ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி பண்ணாமல் அதில் ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமும் கூட. அதில் போல்டு ஸ்ட்ரோக்ஸ் வித் வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். கம்போசிஷனுக்காக வேண்டி ஒரு சில இடத்துல ஒரு சில வைப்ரண்ட் ஹைலைட் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே வந்து ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் வித் ஃப்ளாட் ஸ்ட்ரோக்ஸ் தான் வந்து இருக்கும் என்னுடைய பெயிண்டிங்கில். ஹாய், மை நேம் இஸ் சாலமன். ஐ ஆம் அன் ஆர்டிஸ்ட் லிவிங் இன் ஊட்டி.